தோழர்களுக்கு வணக்கம் நான் யூடியூபர் சைட் டெக்னிக்கல் டீம்லேருந்து இருந்து காவியை வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்டக்காயில் காய் உடைக்கும் போது அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது காய் வந்து ஒழுங்காக உடைய மாட்டேங்குது நார் நாராக வந்துடுது அப்படின்ற நிறைய கம்ப்ளைண்ட் வந்து நம்ம விவசாயிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அது ஏன் அதனால் எதனால் அப்படி வருது என்னென்ன காரணங்கள்லாம் இந்த மாதிரி வரதுக்கான காரணம் இருக்குது அதை எப்படி சரியான முறையில் அதை பயன்படுத்தி என்ன கெமிக்கல்ஸை கொடுத்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது ஸோ அப்படின்ற விஷயத்தை வெண்டைக்காயில் இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையாக தவிர்க்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத முழுக்க முழுக்க இந்த வீடியோவில நான் சொல்ல போறேன் நீங்கள் வெண்டக்காய் உற்பத்தி பண்ணுற விவசாயம் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான் டாப் டு பாட்டம் முதல் செகண்ட்லேருந்து கடைசி செகண்ட் வரைக்கும் இம்பார்ட்டண்ட் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் பச்சைத்துண்டு டாட் விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரலுனியில் விவசாயம் வெல்கம் பேக் யூஎஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் வெண்டைக்காயை வந்து ஹார்வஸ்ட் பண்ணும்போது அதாவது வெண்டக்காய் வந்து உடைக்கிற காய் தான் உடச்சி தான் எடுத்துகிட்டு வருவோம் அந்த மாதிரி உடைக்கும்போது நல்ல காய் உடையாம அப்படியே உறிஞ்சிக்கிட்டு நார் நேராக வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா விவசாயிகள் ஃபோட்டோ கூட அமைச்சாங்க இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் மேலே போட சொல்கிறேன் அந்த மாதிரி நார்நேராக வந்துருது மேலே வந்து நல்லா சரியாக உடைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனை வந்து மோஸ்ட்லி எல்லா ஏரியாவிலையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் இதனால் எதனால் இந்த பிரச்சனை வருது நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அதை பற்றி சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எதனால் மேஜராக இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூட்ரியன்ஸ் வந்து எப்போவுமே பிரைமரி நியூட்ரியன்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் அதாவது என்னென்னா யூரியா பொட்டாசு டிஏபி இதெல்லாம் போடுறது வந்து நம்ம நார்மலாக வந்து எப்போ அந்த காலத்துலேருந்தே பழக்கப்பட்டோம் அது வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் மைக்ரோ நியூட்ரியன்ஸோ ப்ளஸ் செகண்டரி நியூட்ரியன்ஸ் சிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய செகண்ட்ரி நியூட்ரியன்ஸோ மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்ஸு நம்ம உபயோகப்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தேகம் தான் நம்ம யூடியூப் விவசாயியை ஃபாலோ பண்ணுற விவசாயிகளுக்கு நம்ம எப்போவுமே ரெக்கமெண்டேஷனில் மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர்லாம் சேர்த்து கொடுக்குறதுனால அது பெரிய பிரச்சனையாக இருந்தது இல்லை ஆனால் இதை யூஸ் பண்ணாமல் பயன்படுத்தாமல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை வருது எதனால் மேக்ஸிமம் இந்த காரம் என்ன காரணத்தினால இந்த மாதிரி ஒல ஒழுங்காக உடையாமல் நார்நாரா வருதுன்னு பார்த்தீங்கன்னா போரான் பற்றாக்குறையினாலையும் மெக்னீசியம் பற்றாக்குறையினாலும் கால்சியம் தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது அதாவது சிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் வந்து ஒழுங்காக பயிருக்கு போடல அப்படின்னாலும் போரான்னு சொல்லக்கூடிய அந்த போரான்ற மாலிக்கோ ஒழுங்காக கொடுக்கலனாலும் இந்த மாதிரியான ஹார்வெஸ்டிங் ஹார்வஸ்டிங் டயத்தில் ஒழுங்காக உடையாமல் நார்நாராக வருன்றதை இந்த இடத்துல சொல்லி ஆசைப்பட்றேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காயில் வந்து மேலே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சர்ஃபேஸில் வந்து மறு வந்தப்போலாம் அப்பங்க கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதுவும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளை இன்ஃபெக்ஷனால அதாவது வெள்ளை கொசுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒயிட் ஃப்ளை இன்ஃபெக்ஷனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இந்த ரெண்டு இந்த ரெண்டு இதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஸோ இது மட்டும் இல்லாமல் கொசு மட்டும் வெள்ளை கொசுங்கிறது ஹையஸ்ட் இன்ஃபெக்ஷனு அதுவும் இல்லாமல் மற்ற சாருஞ்சும் பூச்சிகளும் சக்கிங் கொஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த சின்னதுலேருந்து கடைசி வரைக்குமான எல்லா சாருஞ்சும் பூச்சிக்கனாலேயும் இந்த பிரச்சனை வரும் காய் சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா முட்டு முட்டா அப்படி அப்படியே பச்சை கலரில் வெள்ளை கலரில் அந்த மாதிரி இருக்கும் கருப்பு கலரில் அது பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இது இருக்கிறதுனாலேயே நார்நேரம் உறிஞ்சிக்கிட்டு வரும் இந்த ரெண்டு காரணங்களால தான் ஹார்வஸ்ட் பண்ணும்போது அதாவது அறுவடை பண்ணும்போது நமக்கு வெண்டைக்காய் வந்து ஒழுங்காக உடையாமல் நார்நேரம் வரதுக்கான காரணங்கள் வந்து இது ரெண்டும் தான் போரான் கால்சியம் மெக்னீஷியம் இது மூணுத்தையும் சரியான அளவில் பயிருக்கு கொடுக்காது ஒன்று சக்கிங் பிஸ்டுன்னு சொல்லக்கூடிய சாருஞ்சும் பூச்சிகளை ஒயிட் ஃப்ளை வரைக்கும் போன எல்லா பூச்சியுமே எந்த பூச்சியுமே கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுறது தான் ஒயிட் ஃப்ளை எல்லாம் கடைசி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா வைரஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதை சரியான முறையில் முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா மற்ற பிரச்சினையிலேருந்து நம்ம காப்பாற்றி கூப்பிட்டு வந்துக்கலாம் ஸோ இதுக்கான வழிமுறைகள் இது எப்படி வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருது அப்படின்றத இனிமேல் பார்க்கலாம் சிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அந்த உரத்தை வந்து கீழே போடுறது மூலியமாகவும் கால்சியத்தையும் மெக்னீசியத்தையும் போரானையும் மேலே டாப் ஸ்ப்ரேவாக லிக்விட் போரானாவோ லிக்விட் கால்சியமாகவோ மேலே டாப் ஸ்ப்ரேவாக கொடுக்கறது மூலியமாகவும் இந்த விஷயத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் சிஎம்எஸ் வந்து ஏக்கருக்கு ஒரு மூட்டை இருபத்தஞ்சி கிலோகிராம் பேக் வரைக்கும் கொடுக்கலாம் மேலே லிக்விட் கால்சியம் வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்த பொறுத்தவரளவுக்கு மாறும் ஸ்டாப்பிட்டுன்ற ஒரு மாளிகல் இருக்குது அதை வந்து மேலே கொடுக்கறது மூலியமாகவும் மற்ற வந்து லிக்விட் போராம் ப்ரோட்ராக்ன்ற மாலிக்கூள் மேலே கொடுக்குறது மூலியமாகவும் நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ சக்கிங் பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா லோடோஸில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்கிறது தான் கீழே இமிடாசிஃபேட்டில் ஆரம்பித்து மேலே வந்து இப்போ டைஃபன் த்ரீன் ப்ளஸ் அதாவது டைஃபன் ஹூஜ் ஒரு மாலிக்குள் இப்போ ரீசெண்டாக ரிவ்யூ கூட போட்டோம் அதில் வந்து டைஃபின் அந்த டைஃபன் ஹியூஜின்ற மாலிக்குள் அடிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து எல்லா வீடியோலேயும் தனித்தனியாக சொல்லியிருக்கோம் மோஸ்ட்லி வந்து இருபத்தஞ்சி எம்எல் பர் டேங்கு அந்த மாதிரி ரெக்கமண்டேஷன்ஸில் கொடுத்து இந்த சக்கிங் பஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இருந்து லை வரைக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது மூலியம இந்த ஹார்வஸ்டிங் டயத்தில் அதாவது வெண்டக்கா அறுவடை பண்ணுற டயத்தில் அந்த உடஞ்சி நார்நாராக வர விஷயத்தை நம்ம வந்து நம்ம கட்டுப்படுத்தி மகசூலை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ஸோ தாண்டி வேறு ஏதாவது வெண்டக்கால உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அதுக்காகவும் வீடியோ போட காத்திருக்கோம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வெண்டக்காய் இல்லாமல் வேறு ஏதாவது பயிர்களை பற்றினா உங்களுக்கு வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காகவும் வீடியோ போட காத்திருக்கோம் டபுள்யூ டபுள் டப்ளியூ டாட் பச்ச்து டாட் வெப்சைட் மூலமாகவும் ப்ளே ஸ்டோரோருல பச்சை ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவும் நாங்கள் உங்கள் பயிர்களுக்கான இருந்து அறுவடை வரைக்குமான எல்லா விஷயத்தையும் என்றைக்கு தண்ணி கட்டணும் என்றைக்கு என்ன உரம் போடணும் என்ன நோய் வரும் என்ன பூச்சி எந்த தயத்தில் வரும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பிடிஎஃப் அடியில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி வச்சுக்கிறது மூலியமாக உங்கள் பயிர்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் அன்னிக்கி படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் யூடியூப் விவசாயின்ற பேரில் பதினெட்டுக்கு பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஃபார்மர்ஸ் இணைச்சிக்கிட்டு நாங்கள் குழுக்களில் பயணிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு குழுவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் நீங்கள் எனைச்சிக்கிறது மூலமாக நீங்களும் யூடியூப் விவசாய விவசாயியாக மாறலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்